ஸோ லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்னால் என்ன டாக்டர்? ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட பிசிஓஎஸ் வருமா? நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் குண்டாக இருந்தால் மட்டும்தான் பிசிஓஎஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒல்லியாக இருந்தாலும் பிசிஓஎஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் இது எந்த விதத்தில் குண்டாக இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓஎஸ்லேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கவங்களுக்கு, ஸோ இதை எப்படி சீர்படுத்துறது, இப்போ லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்க்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருட அனுபவம் நமக்கு PCOSல இருக்கிறதுனால, வெரைட்டிஸ் ஆஃப் பிசிஓஎஸ் நிறைய இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் ரெண்டு மேஜர் கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ். இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், நிறைய டயட் சொல்லியிருக்கேன், என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, எப்படியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் முக்கியமா, இன்ச் லாஸ் முக்கியமா, நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில் லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ், ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓஎஸ் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்னால் என்ன டாக்டர்? ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட பிசிஓஎஸ் வருமா? நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் குண்டாக இருந்தால் மட்டும்தான் பிசிஓஎஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒல்லியாக இருந்தாலும் பிசிஓஎஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மேக்ஸிமம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அன்டயக்னோஸ்டாக போயிடும். நம்ம அம்மாமார்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பொண்ணு ஒல்லியாக இருக்கு, பீரியட்ஸ் ஒழுங்காக வரலன்னா சத்து கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான முடிவுகளை தான் நம்ம எடுப்பமே ஒழிய வேற ஹார்மோன் பிரச்சனை இருக்குங்கிறத யோசிக்கவே மாட்டோம். ஸோ அப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வரக்கூடிய பிசிஓஎஸ் வந்து நம்ம கண்டுக்காமல் விடும்பொழுது எப்போல்லாம் அது தெரிய வரும் பார்த்தீங்கன்னா, சில காலகட்டங்களில் 6 மாதம் 1 வருஷம் பீரியட்ஸ் வராமல் இருக்கும், அந்த நிலையில் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இல்லை எதுக்காவது நம்ம வந்து ஒரு வயிறு வலி வந்திருக்கோம், ஒரு அப்டமன் ஸ்கேன் வந்து போய் பார்த்துருப்போம், அப்போ ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சில பேர் திருமணத்திற்கு பிறகு வந்து கன்சீவ் ஆகலை, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படிங்கும் பொழுது டாக்டர்கிட்ட போகும்பொழுது அப்புறம் டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மட்டும்தான் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓஎஸை ஐடென்டிஃபை பண்ணப்படுது. பட் இது எந்த விதத்தில் குண்டாக இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓஎஸ்லேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கும்பொழுது இன்வால்வ் ஆகிருக்கோ, அதே சிம்டம்ஸ், அதே மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்சஸ் தான் லீனாக இருக்கவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கும் பொழுதும், ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கும் பொழுதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் இதுக்கான காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா, உணவு பழக்கம்னு இவங்களை அப்படியே நம்ம சொல்லிட முடியாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, கை கால் உடம்பு எல்லாம் ஒல்லியாக இருக்கும், ஆனால் கிட்ட ஒரு சின்ன ஒரு தொப்பை இருக்கும் அடி வயிற்றில், தொப்புழுக்கு கீழே, அதுதான் வந்து பிசிஓஎஸ் உருவாக்கக்கூடிய ஒரு மேஜர் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப கூட இருக்கும். அவங்கள அறியாமல் நிறைய கோவப்படுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, கத்துவாங்க, இரிட்டேட் ஆகிடுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். தூக்கமின்மை ஒரு பெரிய காரணமாக இருக்கும் லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்க்கு வந்து வரத்துக்கும் தூக்கமின்மை காரணமாக இருக்கும். இது வந்ததுக்கு அப்புறமும் தூக்கம் இல்லாதது நிறைய ஒல்லியாக இருக்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை எப்படி சீர்படுத்துறது, இப்போ லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்க்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒபிசிட்டி வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்க்கு நம்ம என்ன டயட் கொடுத்துருக்கோம், தண்ணி நிறையா குடிக்கணும், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடாது, மைதா சார்ந்த உணவுகள் எடுத்துக்கக்கூடாது, எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஒல்லியாக இருக்க பெண்களுக்கு பிசிஓஎஸ் வந்துச்சுன்னா, நம்ம டயட் எழுதணும்னா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் பதார்த்தெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லும் பொழுதே அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயமா என்னவாக இருக்குன்னா,
டாக்டர் என் பொண்ணு ஆல்ரெடி ஒல்லியாக தான் இருக்கா, அவளுக்கு நீங்கள் மறுபடியும் ஆயில் கொடுக்க வேணாம்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுறது, இன்னும் ஒல்லியாயிடுவாளே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்படி குண்டாக இருக்கவங்களுக்கு, ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு கூடியவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கும்பொழுது பேட் கொலஸ்ட்ரால் கூட இருக்கும், அதே மாதிரி ஒல்லியாக இருக்க பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னா அவங்களுக்கும் பேட் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிங்கும்பொழுது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணாம், பொரித்த உணவுகள் வேணாம், அதே மாதிரி பொரித்த உணவுகளில் யூஸ் பண்ண எண்ணெயை திரும்பவும் ரீயூஸ் பண்ண ஃபுட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஸ்வீட்ஸ் வேண்டாம்னு சொல்கிறோன்னா, அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் என்னென்னலாம் இம்பேலன்ஸ் ஆகிருக்கோ அதே தான் லீன் வெரைட்டி ஆஃப் பிசிஓஎஸ்லி இம்பேலன்சஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே டயட்ரி ஃபேக்டர்ஸ் தான். சின்னதாக ஒரு டிப் சொல்லித்தரேன், இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்பொழுது ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓஎஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகக்கூடாது, அதே சமயம் பீரியட்ஸும் ரெகுலேட் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து செம்பருத்தி பூட்டி இருக்கு இல்லையா, அதை கொடுக்கலாம். ஜென்ரலாக ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்து ஒரு 5 petals கிள்ளி போட்டு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் சுண்டை வச்சு வடிகட்டிட்டு அதில் வந்து கருப்பட்டி போட்டு ஒரு டீ மாதிரி ரெகுலராக மார்னிங் கொடுக்கலாம். ஒரு 48 days கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 month பிரேக் விட்டுருங்க, மறுபடியும் ஒரு 48 days கொடுங்க. ஏன் இந்த கேப் கொடுக்குறோன்னா, செம்பருத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து வந்து சல்ஃபர், அப்போது கொஞ்சம் ஹீட் கொடுக்கும், அதனால நம்ம கேப் விட்டு கொடுக்க சொல்கிறோம். பட் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த செம்பருத்தி பூ கொடுக்கும்பொழுது, ஏன்னா குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் ஆகும், ஹார்மோனல் சிந்தசிஸும் நல்லாயிருக்கும், ஈஸ்ட்ரோஜன் லெவலும் பூம் ஆகிட்டு ரெகுலர் பீரியட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.